One voice நேயர்களுக்கு வணக்கம். Again today we have our top political analyst Mr. Priyan அவர்கள். Sir வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷம். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். பட் இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய க்வெஸ்சன் பட் ஈரோடு கிழக்கு பத்தி தான். ஓகேங்களா? ஸோ நிறைய பேசிட்டோம் அதை பத்தி. பட் இருந்தாலும் வந்து உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நேற்றுக்கு ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக நான் பேசிட்டு இருக்கும்போது பாருங்க, அதிமுகவே ஒரு ஜாதி கட்சி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசினாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை கேட்கும் போது. உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? ஜாதி கட்சியா மாறிடுச்சு அதிமுக? இல்ல, அதாவது மேலோட்டமா வந்து அப்படி ஒரு கருத்து இருக்குன்னு நான் பாக்குறேன். அதுல வந்து அதாவது அது வந்து ஒரு கொங்குநாடு பகுதியில இருக்கிற வேலுமணி, தங்கமணி அல்லது பழனிசாமி, செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராமினா ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறதுனால அந்த அதிமுக வந்து ஒரு கவுண்டர்களுடைய கட்சி, ஒரு ஜாதி கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அது வந்து அவர் எழுத்து நிற்கிற அல்லது அவர் கூட தன்னோட உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற ஓபிஎஸ் வந்து ஒரு தெற்கு பகுதியில வேறொரு ஜாதியை சேர்ந்தவராக இருக்காரு. சசிகலா வேறொரு ஜாதி, அதே ஜாதியை சேர்ந்தவராக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினகரனும் அதே ஜாதியை சேர்ந்தவராக இருக்காரு. அவங்க ஒரு முக்குலத்தோராக இருக்காங்க, இவர் கவுண்டராக இருக்காரு. நடுவில் வன்னியர்கள் ஒரு குரூப் இருக்குது. வன்னியர் குரூப் இருக்கு. அதாவது எடப்பாடியோடைய அந்த தரப்பு வந்து ரெண்டு விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. அவருடைய தரப்பு ஒன்று வந்து வன்னியர் டாமினேஷன், இன்னொன்னு வந்து கவுண்டர்கள் டாமினேஷன். வன்னியர்கள் டாமினேஷன்ல இப்போ சிபி சண்முகம், கே பி முனுசாமி போனவர்கள்லாம் முக்கியமான ஆட்கள். அவங்க ஆன்டி பிஜேபி, அவங்க லைன் ஆன்டி பிஜேபி. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு விஜயபாஸ்கர் முக்கோலத்தூர்ல இருந்தா கூட அவரும் கிட்டத்தட்ட அவரும் அந்த சைட்ல தான் இருக்காரு. அவங்க பாத்தீங்கன்னா வந்து ப்ரோ பிஜேபி, அதாவது எடப்பாடி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் பிஜேபியை பகச்சிக்கூடாது அப்படின்ற ஒரு டெம்பரரியா ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணலாமே தவிர நிரந்தரமா 2024 நம்மளுடைய கோஷம் வந்து மோடி தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற மாதிரி இருக்குன்றதுதான் அவங்களுடைய விஷயம். ஆனா இவங்க சிவி சண்முகமோ கே பி முனுசாமியோ மோடி படத்தை போட்டாலோ, ஜே பி நட்டா படத்தை போட்டாலோ, அமித்ஷா படத்தை போட்டாலோ நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்ற அந்த விஷயம் அவங்க அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள். ஸோ அங்கேயே ரெண்டு விதமான கோஷி இருக்கு. தற்காலிகமா வந்து இப்போ தற்காலிகமாக பிஜேபியை எதிர்க்கிற மாதிரியான ஒரு சூழல் கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு பிஜேபியோட அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற மாதிரியான சூழல் வந்து வந்திருக்கிறத பார்க்குறோம். எடப்பாடி தரப்புக்கு அவர்கள் நிரந்தரமாக வந்து பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க, சும்மா அப்பப்போ எதிர்க்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க. பட் அவங்க வந்து டெய்லி கான்டாக்ட்லேயே இருக்காங்க பாஜகவுடைய முக்கியமான பிரமுகர்களோட டெய்லி கான்டாக்ட்லேயே இருக்காங்க. தங்கமணி வேலுமணிலாம் ஆல்மோஸ்ட் டெய்லி கான்டாக்ட்லேயே இருக்காங்க. அதனால் எடப்பாடி வந்து ஆன்டி பிஜேபி லைன் ஸ்ட்ராங்காக எடுத்தாருன்னா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும். அது வந்து இந்த குரூப் வந்து ஒற்றுமையா இருக்கிறதுனால அது வந்து ஒரு கவுண்டர் அல்லது ஒரு ஜாதி கட்சின்ற ஒரு முதிரை வந்து இயல்பாவே அங்க குத்தப்படுறத பாக்குறோம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் சாலிடா அவர் பின்னாடி இருக்காங்க. ஆனா அதே ரெண்டு கோஷ்டி இருக்கு, சிபி சண்முகம் வன்னியர் கோஷ்டி, சிபி சண்முகம் கே பி முனுசாமி, அது தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் அந்த குரூப் அப்படி இருக்கு. சரிங்க சார், ஈரோடு கிழக்கு என்னதான் சார் ஆகும்? இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேட வந்து இபிஎஸ்க்கு போயிடுச்சு. ஸோ எல்லாருமே ரெசனேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் தலைமை தாங்குறாரு அவங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை நிர்வகிக்கிறதுக்கு. வாய்ப்புகள் இருக்கா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட் கொடுக்கறதுக்கு? நிச்சயமா ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இல்லைனாலும் ஒரு ரொம்ப ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா வந்து இன்னொரு சைட்ல வந்து நிறைய பேர் இங்க பேசுறது என்ன அப்படின்னா, திமுக எந்த ஒரு ப்ராமிஸும் ஒன்றும் பண்ணலப்பா, நீ வந்து 2 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. நான் சொல்றது என்னன்னா எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை பாத்தீங்களா அப்படின்னு. குற்றச்சாட்டு இல்லை ஒத்துக்கிறோம், ஆனா மக்கள் சந்தோஷமா இல்லையே. மக்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், சொத்து வரியா இருக்கட்டும், சொன்ன ப்ராமிசஸா இருக்கட்டும், எதுவுமே பண்ணலப்பா, அதையும் நீ பார்க்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. எடப்பாடி ஆட்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மக்கள் பேசுறாங்க. இதுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார்? அதாவது எவ்வளவு நல்ல கவர்னன்ஸ், இப்போ மோடி கவர்மெண்ட்டை பற்றி நமக்கு நிறையா ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அவர் கேட்டால் அவர் நிறைய சாதனைகள் அவர் சொல்வார், நம்ம கேட்டால் நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்க்க விஷயம் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பல விஷயங்கள் இருக்கும். அதனால வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து முழுக்க திருப்திப்படுத்த முடியாது. எதிர்கட்சிகளுடைய குரல் கேட்டுகிட்டே இருக்கும், நீ அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து ஜனநாயகத்தில் வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம், அது இருக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இருக்கிறதா ஆளுங்கட்சியும் வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து தன்னோட கடமைகளை செய்யறதுல இல்லை ஓட்டு நமக்கு அடுத்த வாட்டி கிடைக்கணுமேனு ஒரு அக்கறையோட செயல்படுவாங்க.
திமுக கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த 20 மாதங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த அரசாங்கத்தை பத்தின விமர்சனங்கள் இருக்கு. இதை செய்யல, நீங்க சொன்ன மாதிரி வாக்குறுதிகளை அதை செய்யல, மாதம் ஒரு மின் கட்டணம் கொடுக்கல, 1000 ரூபாய் உரிமையத்தை கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டாங்க, சொத்துரிமையை ஏற்றிட்டாங்க போன்ற பல விஷயங்கள். அப்புறம் நீட் எக்ஸாம் ரத்து பண்ணுன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணல. கல்வி கட்டணத்தை ரத்து பண்ணுன்னு சொன்னாங்க, சொல்லல. நகைக்கடனை பத்தி சொல்றாங்க, நகைக்கடன் ஓரளவுக்கு 5 லட்சம் வரையும் ரத்து பண்ணிட்டாங்கன்றது உண்மை. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் வந்து குறைகளாக எடுத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை போன்ற பல விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க எதிர்கட்சிகள், குறிப்பாக பாஜக. இப்போதான் எடப்பாடி களத்துக்கே வந்திருக்காரு, இனிமேல் அவர் எடுத்து வைப்பார். ஸோ பாஜக அதை எடுத்து வச்சாங்க, எல்லாருமே எதிர்கட்சிகளுடைய குரலாக நம்ம பார்க்கலாம். அதே சமயம் ஆளுங்கட்சியை கேட்டீங்கன்னா, நாங்கள் சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாததையும் செஞ்சோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் கொடுத்தோம், நாங்கள் கல்லூரி பெண்களுக்கு மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்கள் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் காசில் போடுறோம், நாங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி மருத்துவம்னு ஒரு ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் இல்லம் தேடி கல்வின்ற ஒரு ஸ்கீமை நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நம்மை காக்கும் 48 ஒரு ஸ்கீமை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஸ்கீம்ஸை நாங்கள் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து முதல்வரின் தனிப்பிரிவை வச்சு மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுறோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க, ஆனால் அதே சமயம் பண்ணாத விஷயங்களையும் பல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால வந்து அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு இந்த ஆளுங்கட்சியை பத்தின விமர்சனங்களை வைக்கிறதுக்கான ஒரு நல்ல களமா வந்து ஈரோடு கிழக்கு அமைஞ்சிருக்கு, அதை அவர்கள் மக்கள் கொண்டு போவாங்க. இவர்கள் வந்து இவர்களுக்கு ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அரசாங்கத்து மேல விமர்சனம் இருக்க தவிர, ஸ்டாலின் என்கிற தனிப்பட்ட அந்த பர்சனாலிட்டி மேல வந்து பெரிய அளவுக்கு வெறுப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. தலைவர் மேல சில பேருக்கு பிஜேபி பிடிக்காதவர்கள்லாம் மோடிக்காக ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னா ஸ்டாலினுக்கு எதிரான தலைவர் நீங்க யாருமே இங்க இல்ல. ஸ்டாலின் கடந்த 4 வருடமாக எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வராரு, கட்சியிலையும் கொண்டு வந்துட்டு இருக்காரு சார். இபிஎஸ் வளர்ந்துட்டாரு, இன்னைக்கு வந்து அதிமுகவே கேப்சர் பண்ணி ஒற்றை தலைமையா வந்து நிக்கிறாரு. நீங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு சார். 1.5 வருஷத்துல அவர் ஒரு எலெக்ஷன் வின் பண்ணி ஆட்சிக்கு வந்த பிறந்தான் அவரை நம்ப முடியும், அவர் தலைவர்னு ஒத்துக்க முடியாது, அதுவே ஒத்துக்க முடியாது. அவர் இண்டிபெண்டா நின்னோ கூட்டணியில நின்னோ ஒரு ஆட்சியை பிடிச்சாதான் அடுத்த தலைவரா அவர் ஸ்டாலினுக்கு ஈக்குவலா உருவாக முடியும். ஸ்டாலின் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் வின் பண்ணி காமிச்சிட்டார், அசம்பிளி எலெக்ஷன்லயும் வின் பண்ணி காமிச்சார், நகராட்சி எலெக்ஷன்ஸ்லயும் வின் பண்ணி காமிச்சிட்டார். அதனால அவரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டார். எதிர்க்க இருக்கிற கட்சிகள் அதிமுக பிளவுபட்டு கிடக்கு, இப்பதான் அது வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கதா சொல்றாங்க. அந்த தகராறு இன்னும் முடியல, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எப்படி வரும் தெரியாது. அது வந்ததுக்கு பிறகு இன்னும் தகராறு தொடருமா, இவர்கள் வந்து ஓபிஎஸ் எப்படி பண்ண போறாங்க, பாஜக என்ன பஞ்சாயத்து பண்ணிருக்காங்கன்னா நமக்கு தெரியாது. இப்போ தர்சமே ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்டிருக்கார், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா எல்லாம் தெரியாது. நாளைக்கு எலெக்ஷன்ஸ் வரும்போது எப்படிப்பட்ட நிலைமை வரலாம் தெரியாது. அதனால எடப்பாடி தனிப்பட்ட தனிநகர் தலைவராக எழுந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் வந்து ஒரு தேர்தலில் சக்சஸ்ஃபுல்லாக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால்தான் அவரை வந்து நம்ம தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும். ஸ்டாலினுக்கு ஈக்குவலான ஒரு தலைவர் உருவாயிட்டாருன்னு ஏற்றுக்கொள்ள முடியும். அதுவரை நம்ம அவரை ஏற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய கடமையை செய்யலாம், ஆட்சியை பற்றின விமர்சனங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. ஈரோடு கிழக்கு அதற்கான ஒரு களமா அமைஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம். அதே மீறி நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்கட்சிக்கான இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கான அட்வான்டேஜ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அங்க இருக்கிற மக்களே இந்த எலெக்ஷன் ஒன்றும் பெரிய சேஞ்சை கொண்டு வர போறது இல்லை, ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல இல்ல, இந்த ஸ்டாலினுக்கு ஒரு பாடம் கற்பித்தே தீர வேண்டும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தற்சமய வரையும் கிடையாது, இனிமே உருவாக்கணும்னு எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற போட்டியெல்லாம் காங்கிரஸ் தலைமையாக வேட்பாளர் இவிகே இளங்கோவன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அதே சமயம் எதிர்கட்சிகள் ஒருமித்த குரலில் இந்த ஆட்சியை பற்றின விமர்சனங்களை வைக்கிறதுக்கான வாய்ப்பா இடைத்தேர்தலை பயன்படுத்துவாங்கன்றது என்னுடைய கருத்து. எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்ன்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதியாவது வருமா, இல்லாட்டினா வந்து எப்படி எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா வந்து இவ்வளவு தூரம் இன்ஃபேக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே சேர்ந்து இந்த இந்த ரெட்டையிலையை வந்து எடப்பாடிக்கு கொடுத்த மாதிரி என்னோட ஃபீலிங், இது என்னோட பர்சனல் ஃபீலிங் தான். ஸோ அப்படி கொடுத்துருக்கிற நிலைமையில வந்து ஓரளவுக்கு ரெசனேட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு ஓட்டு வாங்க முடியுமா? உங்களோட ஃபீலிங் இல்லை, நிறைய பேர் ஃபீலிங் அப்படிதான் இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மெயின் பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கு, அந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்ட்டு. பொதுக்குழுவையும் கேள்வி கேட்கிறாரு ஓபிஎஸ், அவைத்தலைவரையும் ஓபிஎஸ் கேள்வி கேட்கிறார். ரெண்டு பேரோட இதுலயும் அதுக்கு பொதுக்குழுக்கும் ஒரு ஒப்புதல் கூட்டினது சரியில்லைன்னு சொல்றார். அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்ததுலையும் ஓபிஎஸ்க்கு சம்மதம் கிடையாது, என்னை நீக்கினதும் உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயம் மெயின் பெட்டிஷன்ல பெண்டிங்கா இருக்கும்போது நீங்க இபிஎஸோட இடைக்கால பெட்டிஷன்ல என்ன பண்றீங்க, ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க.
எந்த பொதுக்குழுவை வந்து கூட்டி சரியில்லைன்னு சொல்றாரோ அந்த பொதுக்குழு தான் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. எந்த அவைத்தலைவருக்கு வந்து ஓபிஎஸ் மேல நம்பிக்கை இல்லையோ அந்த அவைத்தலைவர் தான் எலெக்ஷன் நடத்தி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து லெட்டர் எழுதணும் சிபாரிசு பண்ணணும்னு சொல்லுது. அந்த அவைத்தலைவர் இவங்க எதிர்பார்த்தபடியே எலெக்ஷன் சரியா நடத்தல. ஓபிஎஸ் எல்லாரையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அவருடைய கேண்டிடேட் யாருன்னு பார்த்து ரெண்டு பேரையும் சர்க்குலேஷன்ல விட்டுட்டு பண்ணணும். அதுக்கு பதிலா அவர் ஒரே தலைவர்னு போட்டு அடிச்சு பிடிச்சி எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்து ஒரே நாள்ல எலெக்ஷன் சிம்பிள் வாங்குற அளவுக்கு பண்றாங்கன்னா பாஜக தயவு இல்லாமல் நடக்காது. பாஜக ஓபிஎஸ் கைவிட்டாங்க, தூக்கி போட்டாங்க இந்த வாட்டி, அவ்வளவுதான் விஷயம். பாஜக ஓபிஎஸ்ஐ தூக்கி போட்டு விட்டாங்க. அவங்களை கேட்டா இல்ல இல்ல நாங்க வந்து 2024க்கு முன்னாடி பண்ணுவோம், 2017ல இருந்து ஓபிஎஸ்க்கு என்னென்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ எதையுமே பாஜக செய்யல. அதுதான் அடிப்படையான விஷயம். முதல்வர் கேண்டிடேட்டா உங்களை மாத்திரம் 21ல இருந்து சொன்னாங்க பண்ணல. உங்களை எதிர்கட்சியை தலைவராக கொண்டு அதுவும் கொண்டு வரல. உங்க ஆட்களுக்கு மந்திரி பதவி வாங்கி தருவோம் அதுவும் வாங்கி தரல. எதுவுமே பண்ணல சார் பாஜக. இவரு இந்த ஓபிஎஸ் வந்து ரிவோல்ட் பண்ண வேண்டிய சமயமே வேற. அப்பெல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்ப வந்து சுத்திலும் களத்தை வந்து இழந்துட்டார். எப்பெல்லாம் எடுத்து குரல் கொடுக்கணுமோ அப்ப கொடுக்கணும். கேட்டா ரெட்டலைக்காக நான் என்னால முடங்க கூடாது ரெட்டலைன். என்ன உங்களா ஜெயலலிதா அப்படி நினைச்சிருந்தா ஜானகியை ஃபைட் பண்ணிருக்க முடியுமா? ஒரு ஒரு போட்டின்னு வந்துட்டா ஒரு போராட்டம்னு வந்துட்டா நீங்க களத்துல அதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க இறங்கி விளையாட வேண்டாம் அதிரடியா விளையாடுற. நீங்க ரெட்டையில என்னால முடங்கணும்னா ஜெயலலிதா பாத்துட்டாங்கன்னா ஜானகியை வீழ்த்திருப்பாங்களா எலெக்ஷன்ல? அப்புறம் தான் அவங்க தானே வழிக்கு வந்தாங்க. அது மாதிரி நீங்க ஃபைட் பண்ணும் தற்கால. அப்ப 2017ல ரெட்டையில முடங்கித்த அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது? அப்போ ஓபிஎஸ்க்கு அப்போ ரெட்டையில முடங்கினீங்க, உங்களால தானே முடங்கித்தது. நீங்க போட்டியா தானே ஒரு அமைப்பு வச்சிருந்தீங்க நீங்க. அப்ப இப்ப உங்களுக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு அந்த இடத்துல செல்வாக்கு இல்ல. ஃபார்ச்சுனேட்லி இபிஎஸ்க்கு ரொம்ப செல்வாக்கான இடத்துல எலெக்ஷன் வந்துடுச்சு. நீங்க அதுல இருந்து எப்படி கயந்து வரணும்னு பாத்தீங்க, ஏதோ எல்லாம் குழப்பம் பண்ணி வெளியில வந்துட்டீங்க. உங்களுக்கு வெளியில வந்தது மூலமா நீங்க இபிஎஸ் உடன போராட்டத்துல நீங்க பெண்ணுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு பாஜக என்ன சொல்லி பெண்ணுக்கு தள்ளாங்களோ, உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி தள்ளாங்களோ தெரியாது. நீங்க இப்ப பின்னாடி தள்ளப்பட்டீங்க, இபிஎஸ் ஓட போராட்டத்துல பின்னாடி தள்ளப்பட்டீங்க. அதுதான் விஷயம். நீங்க போராட்ட குணம் உங்ககிட்ட இல்ல, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் உங்ககிட்ட கிடையாது. இருந்தீங்கன்னா நீங்க போராடுவீங்க. சும்மா ரெட்டையில முடிஞ்சதுன்னு நொண்டி சாக்கு சொல்லிட்டு நீங்க பின்னாடி ஒளிஞ்சுட்டீங்க, பாஜக பின்னாடி ஒளிஞ்சுட்டீங்க. கேண்டிடேட் போடும் போதே பாஜக கேண்டிடேட் போட்டா வித்ரா பண்ணிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா யாருக்கு சார் உங்க மேல நம்பிக்கை இருக்கும்? நிச்சயமா சார். அப்ப வந்து ஓபிஎஸ் ஓட அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு போயிருக்கு. மேபி அது ஜீரோக்காக போறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அப்படின்ற நம்ம பார்க்கலாமா? அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஏதாவது கொஞ்சம் இவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனாலதான் உண்டு. இல்லாட்டி இவர் இபிஎஸ்க்கு சபாடினேட்டா தான் அங்க போய் இருக்கணும், அவ்வளவுதான். பாஜக சமாதானம் எப்படி பண்ணுவாங்க? பிஜேபிக்கு போய் ஜாயின் பண்ணுவாரா? ஏதாவது ஒரு கவர்னர் போஸ்ட், ஏதாவது ஒரு ஆனரரி போஸ்ட் வாங்கிட்டு போயிடுவான்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்ல இல்ல, 2024ல தினகரன் இவரும் சேர்ந்தாங்கன்னா சவுத் சைட்ல கொஞ்சம் பாஜகவுக்கு செல்வாக்கா இருக்கும். ஸோ அதுவரையும் பாஜக இந்த கேம் விளையாடுவாங்க. இந்த கேமை இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற கேம் அதுவரையும் விளையாடுவாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. சவுத்துலயும் இருக்குல்ல. ஸோ தினகரன் ஓபிஎஸ் தயவு தேவையா இருக்குல்ல. அதனால இந்த அதிமுக இந்த கோஷிகளோட இந்த பாஜக பண்ற அரசியல் வந்து 2024லையும் தொடரும். அதுக்கப்புறம் தான் யாரை தூக்கி போடணும்னு பர்மனெண்டா டிசைட் பண்ணுவாங்க. சார், இந்த இந்த கேட்டகரியில முதல்ல வந்து நம்ம டிஎம்கே வச்சுக்கிட்டாலும் இப்ப ரெண்டாவது பிளேஸுக்கு வந்து நாம் தமிழரும் வந்து களத்துல நிக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஃபைட் பண்ற மாதிரி தகவல்கள்லாம் வருது. நாம் தமிழரோட இந்த இந்த டைனமிக்ஸ் நம்ம எப்படி சார் பாக்குறது? நாம் தமிழரை எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஈரோட்ல அவங்க ஏதாவது செல்வாக்கு இருக்கா? அவங்க 1% 3% இப்ப 7% வந்து நிக்கிறாங்க ஓட்ல. பட் அவங்க வந்து ஒரு ஆர்கானிக் க்ரோத் அவங்களுக்கு, ஆக்சுவலா ஒரு ஆர்கானிக் க்ரோத்தா இருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா. அதனால சடார்னு வளர்ந்து தடால்னு கீழே விடுற மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராங்க. அந்த ஏன்னா எப்போதுமே ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டினா அப்படிதான். இல்லாட்டி 84 ரெண்டு இடங்கள் வாங்கின பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில 93 இடங்கள் வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு ஆர்கானிக் க்ரோத் மாதிரி தான் பாக்குறேன். ஒரு தத்துவார்த்த ரீதியில் இருக்கிற கட்சிகள் இன்னைக்குமே ஸ்லோவா வளரும், ஸ்டடியா வளரும். அது மாதிரிதான் தமிழ் தேசியத்தை வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா வச்சிருக்காங்க. அதனால மெதுவா தான் வளர்றாங்க. யாரு கூட கூட்டணி இல்லைன்னு வேற சொல்றாங்க. அது நல்லா பாத்தீங்கன்னா அதுதான் இவருக்கு எத்தனை தேர்தல் இப்படி பொறுமையோட இருப்பாங்க அந்த தொண்டர்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. எல்லோருமே இப்ப அரசியல் வரவங்க எல்லாருமே அதிகாரத்தை நோக்கிதான் வராங்க. எல்லாருமே ஏதோ ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னு தான் வராங்க. தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல சார். எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஏதாவது ஒண்ணு நம்ம சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பவர் இருக்கணும். நம்ம சும்மா வந்தோம் போனோம்னு பாக்குறதுக்கு நிறைய பேர் இல்ல இல்லையா? சோ அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அது புரியறதுக்கு தவறாரா?
எங்க அவர் மிஸ் பண்றாரு? நீங்க வந்து இன்னும் உங்க எம்எல்ஏ ஒருத்தர் கூட இன்னும் அசம்பிளி இல்ல, அசம்பிளியில முதல்ல நீங்க நுழையணும். பார்லிமெண்ட்ல நுழையறதுல ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிற நிலைமையில 24 பார்லிமெண்ட்ல நாம் தமிழர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 26 அசம்பிளியில அவர் நுழைஞ்சே ஆகணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 எம்எல்ஏக்களாவது அவர் எம்எல்ஏக்கள் போனாதான் அடுத்தது 31 வந்து அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லா எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற போற லெவல பாத்தீங்கன்னா திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து பிரியறத பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு முற்றிலும் அது கிடைக்கும்ன்ற வாய்ப்புகள் தெரியல எனக்கு. ஆக்சுவலா பாஜக திமுக கூட்டணி வந்து பலமா இருக்கு, பாமக ஒரு பக்கம் 26 என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ திமுக ஓட்டுகள் எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் பொழுது திமுக அட்வான்டேஜா போய் முடியறத பாக்குறோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிய பிரிய திமுகவுக்கு விழுற ஓட்டுகள் விழுந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவங்க கூட்டணி பலமா இருந்துட்டே இருக்கு, அதுல எந்த விதமான சேஞ்ச் வர மாட்டேங்குது. ஆனா திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் மட்டும் பிரிஞ்சுட்டே இருக்கு. நாம் தமிழரா பிரியுது, பாமகவா பிரியுது, பாஜகவா பிரியுது, அதிமுகவா பிரியுது. ஸோ அப்படி பிரியும் போது உங்களுக்கு திமுக அட்வான்டேஜான ஒரு சூழல் இருக்கிறத பாக்குறோம். ஸோ அதுல வந்து ஓரளவுக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை சேர்க்கிறாங்க. அதே சமயம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவங்க நாம் தமிழரும் கொஞ்சம் பிரிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும். எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறாங்க, அவங்களுக்கு போற ஓட்டுகள் எடுத்தா பரவாயில்ல. ஆக்சுவலா நாம் தமிழர் என்ன பண்ணணும், திமுகவுக்கு போற ஓட்டுகள் எடுக்கணும். அந்த போற ஓட்டுகள்னா நீங்க மைனாரிட்டி ஓட்டை கை வைக்கணும், 13% அதுல உங்க நீங்க வைக்கணும். பாஜக அதிமுகவுக்கு மைனாரிட்டி எண்ணிக்கை ஓட்டே போட மாட்டான், இனிமே வர எலெக்ஷன்லயும் சரி நடந்து போன எலெக்ஷன் ஏதாவது ஒண்ணு. பட் நாம் தமிழருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் அப்ப அந்த 13%ல கை வச்சு கொஞ்சம் ஓட்டு எடுக்கணும். ஒரு ஸ்டாலினா இருக்கிற டிஎம்கே ஓட்டை உங்களால வாங்க முடியாது, திமுக ஆதரவு ஓட்டை. சிறுபான்மை ஒரு ஓட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா சமயத்துல நாம் தமிழர் நோக்கி வைக்கப்படுற ஒரு விஷயம்னா அவரே பாஜகவோட பி டீமா இருக்காரோன்னு ஒரு விமர்சனம் அவரை நோக்கி அடிக்கடி வைக்கப்படுது. அதனால சிறப்பு அவரை பத்தின நம்பிக்கையும் இழந்துருவாங்க அந்த மாதிரியான. அதனால பாஜகவை எதிர்த்து களமாட வேண்டிய, சீரியஸா மோடியை எதிர்த்து களமாட வேண்டிய அந்த சூழல் வந்து நாம் தமிழருக்கு இருக்கு. நாம் தமிழர் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா திமுகவுக்கு போற சிறுபான்மை ஒரு ஓட்டை, சைசபிள் ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மோடியை எதிர்த்து நீங்க ஸ்ட்ராங்கா களமாடணும், பேருக்கு ஆடக்கூடாது. ஸ்ட்ராங்கா களத்துல வந்து போராட்டம் அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பண்ணணும். திமுகவை எழுத்து எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி மோடியை எழுத்து பண்ணணும். பண்ணினாதான் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும், உங்க ஓட் பேங்கை விஸ்தரிக்க முடியும், நீங்க 2026 ஒரு 5 சீட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. ரைட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கள்லாம் நம்மளோட வியூவர்ஸ்க்காக சொன்னதுக்கு. இன்னொரு இன்டர்வியூல சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார்.